வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க சேனல் காஃபி வித் அனு சேனல் அண்ணா அந்த ஆனு. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனலில் வந்து வேறு என்னெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க, அந்த சேனலில் வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது, அந்த சேனல் எதை பற்றி, அந்த சேனல்காரங்க யார், ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்போ தேவையில்லாமல் போடுறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜியோவில் வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க. அந்த டவுட் எல்லாமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், நான் கமெண்ட்ல கூட நான் சொல்கிறேன், நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், போய் செக் பண்ணுங்க அப்படின்றேன். அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே வந்து என்னடா உலகம் இது அப்படின்லாம் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நம்ம நினைக்கிற நிறையா வந்து உலகம் வந்து மாறிடுச்சு, ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. பட் நிறையா பேர் வந்து இப்போ தான் வந்து யூடியூப்லேயே நிறையா விஷயம் இப்போ தான் வந்து கற்றுட்டு இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரியான ஒரு பிகினருக்கான ஒரு வீடியோவாக இருக்கட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் வந்து என்னோடய சேனல் மூலயமா நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து யூடியூப் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறையா பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம வந்து நமக்கு வந்து நம்மளோட அன்றாட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எல்லா வகையிலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து என்னோடய சேனலை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் எனக்கு வந்து சொல்கிறேன். ஸோ என்னோடய சேனலில் வந்து நான் என்னெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன், நான் வந்து யார், என்னை பற்றி நான் என்னெல்லாம் டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்கேன் சேனலில் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் யூடியூப் பார்க்குறவங்களா இருந்தால் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் இல்லை அப்படின்னா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூடியூப் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நாலு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து லாஸ்ட்லேருந்து நம்ம வரலாம். லாஸ்ட்டில் இருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், அதை கொடுத்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது அங்கே ஷோ ஆகும். அடுத்து வந்து சர்ச் பட் ஒரு சர்ச் ஐக்கான், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூத கண்ணாடி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மணி பெல் இருக்குது. ஓகேங்களா, அந்த மணி பெல் இருக்குது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அது புறம் அந்த பெல்லுக்கிட்ட வந்து காட்டும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னெல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து வீடியோஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் பட்டன் நீங்கள் போய்க்கோங்க. ஸோ நிறையா பேருக்கு வந்துட்டு ஒரு ஃபேவரேட்டான சேனல் இருக்கும். ஸோ அந்த சேனலில் என்ன போட்டிருக்காங்க, ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய சேனல் இப்போ நான் போய் வந்து ஒரு ஓவர்வியூ பார்க்குறேன். ஸோ என்னோடய சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி வித் அனுஷ். ஸோ நான் வந்து காஃபி வித் அனுஷ் அப்படின்றத நான் வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு நான் வந்து சர்ச் கொடுக்குறேன். நான் சர்ச் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து என்னோடய சேனல் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய சேனல், நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு காட்டும். ஸோ உங்களுக்கு சேனல் வந்து பிடிச்ச சேனல், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 76 வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஓகே, இங்கே பக்கத்தில் வந்து பெல் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து பெல் ஐக்கானையும் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த சேனலை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து உள்ளே போவீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் வந்து என்னுடைய வந்து ஹோம் பேஜ். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வாட்ஸ்அப் மாதிரி தான். ஸோ நான் என்னோடய ப்ரொஃபைல் பிக்ஸ் வச்சிருக்கேன் அண்ட் பேக்ரவுண்ட் பிக்ஸ் வச்சிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நாலு வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் போகுது. அதுக்கப்புறம் ஏரோ மார்க் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து போகலை. ஓகே, சரி விடலாம். ஸோ வந்து நீங்கள் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஹோம், வீடியோஸ், பிளேஸ் லிஸ்ட், கம்யூனிட்டி அண்ட் சேனல் அபவுட் அப்படின்ட்டு இவ்வளோ லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிம்பிளி நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணினீங்க அப்படின்னா வந்து எல்லாமே நம்ம பார்த்துலாம். இப்போ நான் அந்த வீடியோஸ் அப்படின்றது நான் வந்து கிளிக் பண்ணினேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கீழே பார்க்கலாம். என்டையர்லி அந்த 76 வீடியோவும் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் அது வரைக்கும் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸ்டார்டிங் டு எண்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோ எப்போ போட்டேன் அப்படின்னா 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 57 செகண்ட். ஸோ அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டே பார்க்கலாம். ஸோ நான் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் அண்ட் என்னுடைய தம்ப்நெயில் பார்க்கலாம். மேலேயே வந்து நான் நிறைய கண்டென்ட் அண்ட் என்ன வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லி நான் வந்து மேலே போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நீங்கள் உள்ளே வந்து போய்க்கோங்க. அண்ட் நிறையா பேர் வந்து இங்கிலீஷில் இருக்க தமிழில் போடுங்க, தமிழில் இருக்க இங்கிலீஷில் போடுங்கலாம் கேட்குறீங்க. ஸோ நான் வந்து என்னுடைய லாங்குவேஜ், என்னுடைய மதர் டங் வந்து தமிழ். ஸோ வந்து தமிழ் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணி தமிழ் லாங்குவேஜில் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து அதர் லாங்குவேஜ் வந்து நான் போகிறேன். ஸோ தமிழ் அல்லாது இங்கிலீஷில் எனக்கு வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் மேக் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தான் இருக்கும். இங்கிலீஷில் வேணாலும் ஒரு சில வீடியோஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம், மிஸ் பண்ணியிருப்பேன் நான் போடாமல். பட் தமிழில் வந்து நான் போடாமல் இருக்க மாட்டேன். ஸோ மேக் ஷூர் வந்து என்னுடைய வீடியோஸில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். தமிழ் அப்படின்னா வந்து நான் மேலே வந்து தமிழ் லெட்டர்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் தம்ப்நெயிலில். இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னே நான் கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த டிப்ஸ் டு பை அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதோட கண்டென்ட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் கிடையாது. அண்ட் இதிலே நீங்கள் பாருங்கள், டிப்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம், அதுவும் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷில் தான் இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே பாருங்கள், எப்படி எக்ஸ்சேஞ்ச் செய்வது அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்கேன். அது வந்து கண்டிப்பாக வந்து தமிழில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மேலே வந்து நான் தமிழ் லெட்டர்ஸ் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த சேனலுடைய கண்டென்ட் எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்க போகுது. இதில் நீங்கள் பார்க்கலாம், ஹவு டு பே யூசிங் அஜியோ வேலட் மணி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும்.
இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஒரு வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எதை பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் அது எந்த லாங்குவேஜில் இருக்குதுன்னு கண்டிப்பாக எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இதோட இந்த பிளேலிஸ்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து மேலாக ரீட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி அதை வியூ பண்ணிக்காங்க. ஓகேயா? ஸோ ஹோப் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிளேலிஸ்ட் வந்து நிறையா பேர் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து மேக்ஸிமம் வந்து பிளேலிஸ்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணலை. ஏன் அப்படின்னா வந்து எனக்கு மொபைல் நான் அந்தளவுக்கு வந்து எனக்கு சேனல் வந்து இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னும் நான் கற்றுக்கல. ஸோ கூடிய சீக்கிரம் நான் வந்து நிறையா பிளேலிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோஸை என்டையர்லி 76 வீடியோஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக பிளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி டேப். இந்த கம்யூனிட்டி டேப்பில் என்ன தாங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு மெசேஜ் மாதிரி தான். ஸோ என்ன நான் அன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுறேன் என்ன விஷயம் சொல்லி நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். நான் வந்து பார்ட் 1 வீடியோ வந்து ரெடி ஈவினிங் நான் 6 போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நான் என்னுடைய பங்களிப்பு மற்றும் வந்து சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக தேவையான கண்டென்ட் எல்லாமே நான் வந்து இதில் வந்து போடுவேன். ஸோ இதில் பார்க்கலாம். பிக் போல்டு குர்த்திஸ் வந்து வீடியோஸ் வந்து 2 பார்ட்டாக சிங்கிள் பார்ட்டா அப்படின்னு உங்கள்கிட்ட கருத்து கேட்குறதா இருக்கலாம், ஓட்டிங் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நிறையா விஷயங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி டேப் மூலமா பண்ணலாம். அண்ட் வந்து ஏதாவது ஆஃபர் இருந்தால் கூட நான் டக்கு நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து நான் போட்டு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்யூனிட்டி டேப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து எதுவுமே கிடையாது. வேறு ஏதாவது என்னோடய சேனல் அதர் சேனல் இருந்தது, நான் வந்து காஃபி வித் அனுஷ் சேனல் அல்லாது இன்னொரு ஒரு புது சேனல் ஏதாவது யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ அதை நான் இங்கே வந்து மர்ஜ் பண்ணி வச்சுப்பேன். இதனால் நீங்கள் வந்து என்னுடைய மற்ற சேனலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அபவுட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த அபவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பற்றின தகவல், இந்த சேனலை பற்றின தகவல் வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அபவுட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வணக்கம் டு ஆல், வெல்கம் வித் காஃபி வித் அனுஷ் சேனல். அண்ட் திஸ் சேனல் இஸ் அபவுட் நோ ஐடியா பிகாஸ் லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் பட் ஹோப் யூ லைக் இட் அண்ட் லவ் இட். ஓகே, ஷேர், சப்ஸ்கிரைப். அண்ட் என்னோடய இன்ஸ்டா ஐடி நான் வந்து சமீபத்தில் காஃபி வித் அனுஷ் தான் வச்சுருந்தேன். பட் நான் வந்து ப்ரொஃபஷ்னலி இப்போ நான் மேக்கப் கோர்ஸ் பண்ணிட்டுருக்கறனால எனக்கு வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறப்போ நான் காஃபி வித் அனுஷ்னு நான் வந்து சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக என்னோடய இன்ஸ்டா ஐடியை நான் வந்து மாற்றிட்டேன். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் என்னுடைய ஐடி வந்து அனுசாம்சா. ஓகே, அண்ட் ஜிமெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து காஃபி வித் அனுஷ் @gmail.com. அண்ட் தேங்க்யூ. ஸோ நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டே ப்ரொஃபஷனலாக சர்டிஃபைட் பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து அதுக்காக ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன், போயிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனல் வந்து ஒரு ஆல் இன் ஒன் அழகிராணி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம மாறப்போகுது. ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ப்ரொஃபஷனலாக சர்டிஃபைட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எனக்கு நமக்கு ஆல்ரெடி நிறையா விஷயம் தெரியும். பட் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறது காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம இல்லாமல் போடுறதுக்கு எனக்கு வந்து சீரியஸ்லி ரொம்ப மனசாட்சியை உறுத்துது, ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒரு சர்டிஃபைட் பண்ணிவிட்டோம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து ரொம்ப போல்டாக தைரியமாக நான் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து இன்னும் வந்து ஒரு டிஐஒயாக இருக்கட்டும் இல்லை மேக்கப் ரிலேட்டாக நான் வந்து எதுவுமே ஷேர் பண்ணாமல் இருக்கிறேன். பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இதில் வந்து நான் 100% வந்து ஷோராக இருக்கேன்ற விஷயத்துக்காக நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன காரணம் என்ன மாற்றணும் அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். And thank you so much for watching Coffee with Anush channel.